பெண்ணுடைய சுகத்தையும் அனுபவிக்க முடியாது, ஆணுடைய சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. இக்கட்டான சூழ்நிலை வாழ்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஏதாவது பஸ் ஸ்டாப் பண்ணிங்கன்னா நாலு சிக்னல்லையும் நாலு பேர் நிற்கிறாங்க, காரணம் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ திருநங்கைகள் எங்கேருந்து வந்தாங்க? இதே ஒரு பையனாக பொண்ணாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கிறீங்க, நடுநிலையில் இருந்தால் அவங்களாம் சேர்ந்து ஒரு குழுவாக இருந்தால் அவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர எந்த தாய் தப்பே சேர்த்துக்கிறாங்க? நீங்கள் தானே பெற்றீங்க. அவங்க அந்த தாலியை கட்டிட்டு அந்த ஐயர் அறுக்கும் போது பார்த்து அந்த பூசாரி அவங்க கத்துற கற்று ஒரு சாதன கணவன் இருந்தது கூட அப்படி கத்த முடியாது, அந்தளவுக்கு அது நடிக்கவும் முடியாது. அதில் கடவுளுக்கு இணையாக இருக்கிற ஒரு உருவத்தை கொடுத்துருக்கேன், ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் கொடுத்தானா இப்போ அர்த்தநாதீஸ்வரர் தானே, ஆண் பாதி பெண் பாதி தானே இருக்காவா? அப்போ தெய்வத்தை ஏற்றுக்கிற மனநிலை ஏன் இந்த பெண்களை ஏற்றுக்க முடியல? வணக்கம், மீண்டும் இறைஞான அமைப்புலேருந்து உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கான்செப்டில் பேசலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. மனித பிறப்பில் ஏன் திருநங்கைகள், திருநங்கைகள் கூட சொல்லக்கூடாது, திரு தங்கைகள் தான் பார்த்து, அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு பிறப்பை எடுக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய குருநாதர் சொல்லுவார், இவங்க மனநிலைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்குவார். இது கான்செப்ட் எந்தளவுக்கு உண்மையும் பொய்யும் தெரியலை, ஆனால் அது கூட்டி கழித்து பார்க்கும்போது பார்த்தோம்னா இது கரெக்டாக வர்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு தாக்கிருக்கு. என் குருநாதர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது, ரெண்டு கால் இல்லாமல் பிறக்கிற குழந்தை என்னவா இருக்கும், என்ன பாவம் பண்ணுச்சு? நீங்கள் பார்த்துருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க, தெருவுகளில் சில நேரம் போகும்போது ரெண்டு கால் இல்லாமல் இழுத்துக்கிட்டே போவாங்க. இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, என் குருநாதர் சொல்லுவார், போன ஜென்மத்தில் அவன் காலை வெட்டியிருக்கணும், அதோடைய பனிஷ்மெண்ட் தான், கால் இருக்கும் ஆனால் கால் பயன்படாது. பார்த்து இந்த மாதிரி திருநங்கைகள் ஏன் மனித பிறப்பில் இவங்க தனியாக வரணும்? ஒரு மரத்தில் திருநங்கையை நீங்கள் பார்க்குறது அபூர்வமாக இருக்கும், ஒரு பறவைகளை நீங்கள் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும், ஒரு மிருகங்களில் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ இயற்கையில் படைக்கும் போது ஏன் மனித இனத்தில் மட்டும் திருநங்கைகளாக பிறக்கிறாங்க, இல்லை திரு தங்கைகளாக பிறக்கிறாங்க அப்படி தான் வச்சுக்கோங்க. ஏன்னா திருநங்கைங்கிறத விட திரு தங்கைகள் கரெக்டாக இருக்கும், நம்மளுடைய சகோதரிகள் தானே அவங்கெல்லாம், அவங்க ஏன் இப்படி பிறக்கிறாங்க? அவங்க மனநிலையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வரும், உடலில் ஆணாகவும் மனதில் பெண்ணாகவும் அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் மன ஆதிக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்கின்றது, அவங்க பெண்ணுடைய உருவத்தில் அவங்க வெளிப்பாடாகிறாங்க. ஆணாக இருந்தால் ஆணால் வந்திருக்கணும், அந்த பருவம் வரும்போது பெண்ணுக்குரிய தாக்கம் தான் வருதே தவிர ஆணுக்குரிய தாக்கம் இல்லை. அப்போ உடம்புல ஆணாகவும் மன ரீதியாக பெண்ணாகவும் இருக்கிறாங்கன்னா அப்போ மனம்தான் ஆக்கிரமிக்குது, உடலை தாண்டி மனம் வேலை பார்க்குது. அப்போ திருநங்கைகள் அப்புறம் இன்ன வரைக்கும் ஆண்களை பார்க்குறதுக்கு அபூர்வமாக இருக்கும், எங்கேயோ ஒரு தான் தெரியாமல் மறைஞ்சு வாழலாம். ஆனால் 99.9% பெண்ணுடைய சாயலில் தான் வெளிப்பாடாகிறாங்க அவங்க. ஏன் இந்த மாதிரி வெளிப்பாடாகிறாங்க? பெண்ணுடைய சுகத்தையும் அனுபவிக்க முடியாது, ஆணுடைய சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. இக்கட்டான சூழ்நிலை நம்ம வாழ்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சின்ன தகவல், என் குருநாதர் சொன்னது நான் சொல்ல தான் நினைக்க வேண்டாம், இப்போ அவர் மறைஞ்சிட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இப்போ இப்படி அந்த குழந்தை கால் இல்லாமல் ரெண்டு கால் இல்லாமல் இந்த தவக்கு தவந்துக்கிட்டே இழுத்துக்கிட்டே கால் போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா, இவங்க ஏற்கனவே போன ஜென்மத்தில் ஒரு தேவையில்லாமல் ஒரு பெண்ணை உடன்பாடு இல்லாமல் தன்னுடைய அந்த பெண்ணுடைய கற்பை அழிச்சதுனால இருக்கலாங்கிற ஒரு சின்ன கற்பனை தான். இல்லாட்டி ஏன் இறைவன் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை படைச்சணும்? அவங்க எவ்வளோ வேதனை போடுறாங்க, ஒரு ஆணுடைய சுகத்தையும் அனுபவிக்காமல் பெண்ணுடைய சுகத்தையும் அனுபவிக்காமல் இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறீங்க. இப்போ யோசிச்சு பார்த்தா தெரியும், பார்த்து நம்ம செய்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு பிறப்பு இருக்குது. பார்த்தோம் இந்த மாதிரி ஏன் இந்த ஜென்மம் பிறக்கணும், இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை அவங்க இருந்து அனுபவிச்சு அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை, எந்த இதில் போய் அவங்க சேரவும் முடியலை, வேலைக்கும் சேர முடியலை. எவ்வளவோ அரசாங்கம் ஸ்டெப் எடுக்குது வேலைக்கு சேர்க்கறதுக்கு, அதுக்கு இதுக்கு பாத்ரூம் வரைக்கும் தனியாக தான் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பாத்ரூமாக கேட்கலாம், இவங்களாம் எந்த பாத்ரூமில் போவாங்கன்னு. கோர்ட்டில் கூட இந்த பிரச்சனை வந்துச்சு, ஜென்ஸுக்குள்ளேயும் அனுப்ப முடியலை, பிரச்சனை உருவாகுதுங்கிறாங்க. பெண்களுக்குள்ள ஆரம்பித்தாலும் பிரச்சனை வருது, கடைசியில் என்ன தீர்வில் விட்டாங்கன்னா உடம்புல ஆணாக இருந்தாலும் பெண் சைடில் போகிறதுக்கு தான் அவங்க அனுமதிச்சிருக்காங்க. அது ஒரு தேட்டராக இருக்கலாம், பொது இடமாக இருக்கும், இப்போ தனியாக இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தனியாக திருநங்கைகளுக்குன்னு சொல்லி. ஆனாலும் இதுக்கு முதல்ல ஒரு தீர்வு எதுன்னு கேட்டிங்கன்னா, இல்லாத இடங்களில் எப்படி போகிறாங்கன்னு கேட்டால், பெண் போகிற பாத்ரூமில் டாய்லெட்டில் தான் அவங்க அனுமதிக்கப்படுறாங்க, ஆண்கள் பக்கம் அனுமதி கிடையாது. அப்போ எவ்வளோ தூரம் அவள் பாதிச்சிருக்கா பாருங்க, அவள் மனநிலை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. பார்த்தாலே ஒரு கேலி பொருளாகவே அவங்க பார்த்துட்ருக்கேன். அவங்க மனநிதியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சகோதரியாக தான் அவங்கள பார்க்க முடியுது. பார்த்து நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ பெண்கள் எப்படி வந்துட்டேன், இதான் சொல்கிறேன். 30 ஆண்டுகளாக கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மிந்தி இருந்த திருநங்கைகள் அளவுக்கு இப்போ கிடையாது, பார்த்து அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஏதாவது பஸ் ஸ்டாப் பண்ணிங்கன்னா நாலு சிக்னல்லையும் நாலு பேர் நிற்கிறாங்க, காரணம் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ திருநங்கைகள் எங்கேருந்து வந்தாங்க? இந்த 30 ஆண்டுகளை கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த கற்பழிப்புங்கிறது பேப்பரில் தினசரி ஒரு செய்தியாக தான் வந்துட்டு,
இவங்க இறந்து பிறந்தாங்கன்னா இந்த சம்பவம் தான் அவன் நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் புரியும். இதுக்கு முன்னுக்கு அவ்வளோ கிடையாது, எங்கேயோ ஒன்று ரெண்டு பேரை பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது. இன்னும் அதிகமாக இந்த தடவை வர்றது காரணம், இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் நின்றாலும் அவங்கள பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் ரோட்டில் கிராஸ் ஆகி போவாங்க. அப்போ இந்த 30 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்கள் தான் இதுக்கு காரணமாக இருக்குமோங்கிற ஒரு சின்ன கணிப்பாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட தான் அதை பற்றி கேட்கணும், அவங்க மனநிலை எப்படி பாதிச்சிருக்கு இதில் அப்படின்னு. ஆனால் இந்த துன்பம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. பார்த்தோம், அந்த வேதனையை தான் அவங்க அனுபவிக்கிறாங்களே தவிர எதனால் நம்ம இப்படி பறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறத அறியலை. பார்த்தோம், இதுக்கு சொல்கிறதுக்கு இந்த பதிவு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, தயவு செய்து அந்த தற்பா செஞ்சிட வேண்டாம். இப்போ கூட இப்போ இருந்து ஆரம்பித்தா கூட திருநங்கைகளை குறைக்க வழி இருக்குது. பார்த்தோம், அந்த வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்காங்க. பார்த்தோம், இப்போ புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி ஒரு ஜென்மமாக வாழ்ந்து அவங்க கஷ்டப்பட்டு அந்த உயிரை நீக்கிறதுக்கு யார் இருக்கா? சொந்த பொண்ணும் அவங்கள அப்படியே தரு மொத்தமாக ஒதுக்கில வச்சுருக்கோம். தாய் தகப்பனே அந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்களே, யோசிச்சு பாருங்கள். அவங்களாம் சேர்ந்து ஒரு குழுவாக இருந்து அவங்க தான் வாழ்ந்துட்டுருக்காங்களே தவிர எந்த தாய் தகப்பே சேர்த்துக்கிறாங்க? நீங்கள் தானே பெற்றீங்க, ஏன் பெத்த பிள்ளையை வெளியில் அனுப்புறீங்க? கேட்டால் வீட்டுக்கு அவமானமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இதே ஒரு பையனாக பொண்ணாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கிறீங்க, நடுநிலையில் இருந்தால் உண்மையிலே கூட்டி கழித்து பார்த்தா அவங்க அர்த்தநாதீஸ்வரருங்க. இறைவனுக்கு நிகராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. 10 ரூபா கொடுக்குறக்கு ஒரு ஆசீர்வாதம் வழங்குறாங்க, நீ நல்லா இருக்கணும் போப்பா அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னா, அர்த்தநாதீஸ்வரனாக இருக்க சிவனையும் பார்வதியும் ஏற்றுக்கிறீங்க. ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கவோட ஏற்றுக்கிற அந்த சமுதாயம் மறுக்குது. பார்த்து அப்போ வேதனையை நினச்சி பாருங்க, கடவுளுக்கு இணையாக இருக்கிற ஒரு உருவத்தை கொடுத்துருக்கேன், ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் கொடுத்தானா? இப்போ அர்த்தநாதீஸ்வரர் தானே, ஆண் பாதி பெண் பாதி தானே இருக்காவா? அப்போ தெய்வத்தை ஏற்றுக்கிற மனநிலை ஏன் இந்த பெண்களை ஏற்றுக்க முடியலை? இப்போ பெண்ணுங்கிறதா எப்படி சொல்லணும்னே தெரியலை எனக்கு. அந்த திரும்ப தங்கைகளை ஏன் ஏற்றுக்க முடியல? அந்த சமுதாயம் வீட்டிலே ஏற்றுக்கிற மாட்டிங்கன்னா அப்போ எப்படி சமுதாயம் ஏற்றுக்கும்? ஒரு அண்ணன் தம்பி ஏற்றுக்கிறோம், இது என்னுடைய சகோதரிங்க இல்லை சகோதரனை ஏற்றுக்கிற முடியுமா? அவங்க நிலையிலேருந்து பார்த்தோன்னா ரொம்ப பாவமாக இருக்கும். இந்த தவறு நடக்காமல் இருக்கணும்னா, இந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா, இந்த கற்பழிப்புங்கிற ஒரு விஷயம், ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் இந்த தவறு நடக்காமல் இருந்துச்சுன்னா இதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமாங்கிற ஒரு சின்ன ஆய்வில் தான் இதை நாங்கள் உங்கள்கிட்ட பதிய வேண்டியிருக்கு. உங்கள்கிட்ட ஏன்னா இப்போயே அந்த நடந்து திருப்பி இதை விட அதிகமாகி மக்கள் பெருக்கத்தில் அது 1% ஆயிராமல் ஏற்கனவே மக்கள் பெருக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. இது திருநங்கைகள் வந்தாங்கன்னா இன்னும் குளறுபடி ஆயிரும் நிறையா. பார்த்து அவங்க வேதனையோடு அவங்களோட போட்டோம், அவங்க ஏற்றுக்குறவங்க, நம்ம பிறந்துட்டோம் ஏற்றுக்கிறோம் சொல்லி விழுப்புரத்தில் போய் அவங்க படுற பாடலாம் பார்த்தோம்னா, கூத்தாண்டவர் கோயிலில் உண்மையிலே பாவம் பார்த்து அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சில இடங்களில். நீங்கள் அவங்க அந்த தாலியை கட்டிட்டு அந்த ஐயர் அறுக்கும் போது பார்த்து அந்த பூசாரி அவங்க கத்துற கற்று ஒரு சாதாரண கணவன் இருந்தது கூட அப்படி கத்த முடியாது, அந்தளவுக்கு கற்று நடிக்கவும் முடியாது. அதில் உயிராக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும். இந்த நிலைமை அவங்களோட முடிஞ்சிடட்டுங்கிறேன், இனிமேல் திருண்டு தங்கைகளை உருவாக்காமல் இருக்கலாமே அப்படிங்கிறனால. இது இந்த தாய் தகப்பன் செஞ்ச பாவம் கொஞ்சம் சேருது. அவங்க இந்த பெண்ணை இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வளரும்போது அந்த தாய் தகப்பன் வேதனை எவ்வளோ தூரம் வேதனையாக இருக்கும் நீங்களும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு தாய் தகப்பன் அந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது, அவங்களும் ஒடுங்கிடுவாங்க. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டோமே அப்படின்னு, ஏன்னா அவங்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க, அவங்களும் தெளிவாக இருந்திருக்கணும். அப்போ அவங்ககிட்டையும் தெளிவு இல்லை, இவங்க ஏற்கனவே உள்ள அந்த ஆத்மாவில் தெளிவாக இல்லாதனால தப்பு செஞ்சதுனால இது ஒரு ஜென்மமாக பிறந்து அதை அனுபவிச்சு தான் போக வேண்டியிருக்கு. திருப்பி கேட்குறேன், இல்லாட்டி ஏன் சாதாரணமாக பிறந்திருக்கலாம்ல? ஒரு கண்ணு இல்லாமல் காது இல்லாமல் போனதுக்கெல்லாம் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு பிறக்கும் போது? இப்போ ஏற்கனவே செஞ்ச பாவத்தை தான் அனுபவிக்குது. இதே மாதிரி தான் இதுவும் நினைக்கிறோம். என் குருநாதர் சொன்னதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றிகள் பலா.